புதுசா அவுட்லெட் ஆரம்பிக்கும் போது எக்யூப்மெண்ட் அண்ட் மிஷினரிஸ் புதுசா வாங்கலாமா இல்லைன்னா யூஸ்டு வாங்கலாமா அப்படின்ற ஒரு ஐடியா இருக்கு உங்களுக்கு. அதை பத்தின விவரிக்கிற ஒரு காணொலியை தான் இது இருக்க போகுது. இப்போ புதுசா எக்யூப்மெண்ட் வாங்குறதுனால சாதக பாதகங்கள் என்ன, பழசா வாங்குறதுனால சாதக பாதகங்கள் என்ன, அது மட்டும் இல்லாம எந்த மாதிரி பொருட்கள்லாம் புதுசா வாங்குறது நல்லது, எந்த மாதிரி பொருட்கள்லாம் பழசு வாங்குறது நல்லது அப்படின்றத இந்த வீடியோல என்னோட அனுபவபூர்வமான விஷயங்களை உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் ஏழுமலை சர்டிஃபைட் ட்ரைனர் மற்றும் என்டர்பிரனர். இப்ப அவுட்லெட்டுக்கு தேவையான புதுசு மற்றும் பழைய பொருட்களை நம்ம வாங்கும் போது அதற்கான சாதக பாதகங்கள் என்னன்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த சாதக பாதகங்கள்ல நம்ம ஒரு 8 பாயிண்ட விவரிக்கலாம். இது மூலியமா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்ப சாதக பாதகங்கள்ல முதல் பாயிண்ட் வந்து காஸ்ட். நியூ மெஷினரிஸ் ஐட்டம்லாம் வாங்கும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு காஸ்ட் வைஸ் உங்களுக்கு அதிகமா வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி யூஸ்டு ப்ராடக்ட் வாங்கும்போது உங்களுக்கு அந்த காஸ்ட் வந்து கணிசமா குறையறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சோ இந்த ஃபேக்டர் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பட்ஜெட்டை பொறுத்து இது மாறுபடும். ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா கண்டிஷன் அண்ட் அப்புறம் டூரபிலிட்டி. இப்போ நீயோ ஒரு பொருள் வாங்க போறீங்கன்னா அந்த பொருட்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 இயர் வாரண்டி இருக்கும். அதே சமயத்துல அதோட சர்வீஸ் இதெல்லாம் உங்களுக்கு இருக்கும். இதே வந்து பாத்தீங்கன்னா யூஸ்ட் ஐட்டம் வாங்கும்போது அந்த பொருளோட லாங் டைம் டூரபிலிட்டி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது கேள்விக்குறியா இருக்கும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா அதோட ரிப்பேரோட காஸ்ட் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே அதிகமா இருக்கும். இதோட டூரபிலிட்டி கம்மியாகிறதுனால பழைய பொருட்களோட ஆயுட்காலம் வந்து குறைவா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். மூணாவது டெக்னாலஜி அப்புறம் ஃபியூச்சர்ஸ். இப்போ நியூவா நீங்க பொருட்கள் எடுக்கும்போது அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆயிருக்கும். இதே வந்து பாத்தீங்கன்னா அதோட ஃபியூச்சர்ஸும் உங்களுக்கு அதிகமா இருக்கும். இதே வந்து ஓல்டான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்தீங்கன்னா அது வந்து கரண்ட் ட்ரெண்டுக்கு இருக்காது. ரெண்டாவது அதோட ஃபியூச்சர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பழைய காஃபி மிஷின் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து இப்ப இருக்கிற அட்வான்ஸ்டு மாடலா இருக்காது. ஆனா இப்ப வர காஃபி மிஷின் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்கும். ஸ்டீமர்ல இருந்து பாத்தீங்கன்னா அதோட யூசேஜ், அதோட கிளீனிங் சிஸ்டம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்கும். நாலாவது என்னன்னு பாத்தீங்கன்னா கஸ்டமைசேஷன். இப்போ எக்யூப்மெண்ட் அண்ட் மிஷினரிஸ் நீங்க புதுசா வாங்கும் போது அதோட கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம். அதாவது பாத்தீங்கன்னா உங்களோட கிச்சன் வந்து எந்த சைஸ்க்கு இருக்கோ அந்த சைஸ்க்கு ஏத்த மாதிரி உங்களோட எக்யூப்மெண்ட்டை நீங்க வடிவமைச்சுக்கலாம். அதே மாதிரி அதுல இருக்கிற மிஷினரிஸையும் நீங்க அதுக்கேத்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதே வந்து நீங்க ஓல்டு எடுக்கும்போது ஆல்ரெடி அவங்க கிச்சனுக்கு ஏத்த மாதிரி அந்த ஓல்டு ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. சோ அந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாம் வந்து நீங்க வாங்கி வைக்கும்போது உங்களோட கிச்சனுக்கு அது ஃபிட் ஆகும் போறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் அதிகம். சோ அதோட கஸ்டமைசேஷன் வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் பழசு வாங்கும்போது. இதே நியூ வாங்கும்போது உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்காது. அஞ்சாவது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிலிட்டி. இப்போ ஒரு பொருட்களை வந்து நீங்க நியூவா வாங்கும்போது அதோட அவைலபிலிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதே வந்து நீங்க பழசு எடுக்க போறீங்க அப்படின்னும் போது அதோட அவைலபிலிட்டி கம்மியா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க ஒரு டோ மிக்சர் நீங்க வாங்க போறீங்க அப்படின்னா நீங்க எதிர்பார்க்கிற அந்த டோ மிக்சர் வந்து அப்பத்திக்கு அது யூஸ்டு மார்க்கெட்ல இருக்கணும், அந்த மாதிரி மாடல்ல இருந்தது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான அவைலபிலிட்டது கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும். இந்த வகையில பார்க்கும்போது நீங்க புதுசு போனீங்கன்னா உங்களுக்கு அவைலபிலிட்டி அதிகமா இருக்கிறதுனால நீங்க அதை சூஸ் பண்ணி எடுத்துட்டு வர்றதுன்றது ஈஸியா இருக்கும். ஆறாவது என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபினான்சியல் ஆப்ஷன். இப்போ அந்த பொருட்களை வந்து நீங்க புதுசா வாங்கும் போது உங்களுக்கான இஎம்ஐ ஆப்ஷன், லீசிங் ஆப்ஷன் எல்லாம் உங்களுக்கு அதிகமா இருக்கும். இதே வந்து நீங்க யூஸ்டு ப்ராடக்ட் எடுக்கும்போது உங்களுக்கான இஎம்ஐ ஆப்ஷனும் இருக்காது, அதே மாதிரி லீசிங் இருக்காது. ஏழாவது வந்து பாத்தீங்கன்னா டிப்ரிசியேஷன். இப்போ ஒரு பொருளை நீங்க நியூவா வாங்கினீங்கன்னா அது வாங்கின அடுத்த நிமிஷமே பாத்தீங்கன்னா 30-40% வந்து உங்களுக்கு டிப்ரிசியேஷன் ஆயிடும். அதாவது அதோட விலை வந்து கம்மி ஆயிடும். இதே நீங்க ஓல்டு பொருளை நீங்க வாங்கும் போது அதோட டிப்ரிசியேஷன் வந்து குறையறதும் கம்மியா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்ரெடி அதோட விலை குறைஞ்சுதான் இருக்கும். இப்ப நீங்க வாங்குறதுனால அது மேஜரா குறைய போறது இல்லை, நீங்க யூஸ் பண்ணி ஒரு 1-2 வருஷம் ஆகும்போதுதான் அதோட விலை வந்து கொஞ்சம் கணிசமா குறையும். இது மூலியமா நீங்க ஓல்டுல வந்து கொஞ்சம் பணத்தை மிச்சம் பண்ண முடியும். எட்டாவது பாத்தீங்கன்னா ரீசேல் வேல்யூ. இப்ப வந்து நீங்க வாங்கின பொருட்களோட ரீசேல் வேல்யூ வந்து இப்ப நீங்க நியூவா வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அதோட ரீசேல் வேல்யூ வந்து அடுத்த நாளே நீங்க அந்த பொருட்களை நீங்க விக்கிறீங்க அப்படின்னா அதோட விலை வந்து பாத்தீங்கன்னா 30-40% வந்து டிப்ரிஷியேட் ஆகி அதோட ரீசேல் வேல்யூ வந்து கம்மி ஆயிடும். இதே நீங்க அதே இயர்ல வாங்கின ஒரு எக்யூப்மெண்ட்டோ அந்த மெஷினரிஸோ நீங்க வந்து வாங்கி அந்த டிஸ்கவுண்ட் அதாவது 30-40% டிஸ்கவுண்ட்ல நீங்க வாங்கிடுவீங்க, அதுக்கப்புறம் நீங்க அதை விற்கும்போது அதாவது உங்களோட மேஜரான பணம் வந்து அதுல வீணாவாது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 1 லட்ச ரூபாய் இருக்கிற எக்யூப்மெண்ட்டை 70,000 தான் ஆல்ரெடி வாங்கியிருப்பீங்க. இப்ப நீங்க விற்கும் போது நீங்க ஒரு 60,000 அந்த மாதிரி தான் விற்பீங்க, 10,000 தான் உங்களுக்கு வந்து அதுல லாஸ் ஆகும். இதே நீங்க வந்து 1 லட்ச ரூபாய்க்கு நியூவா வாங்கிட்டு
அடுத்த 1 இயர்ல நீங்க வைக்கும்போது 30,000 நீங்க குறைச்சி 70,000 அந்த மாதிரி தான் வைக்க வேண்டியது. அப்படி விற்கும் போது நீங்க நியூவா வாங்கி விற்கும் போது அதோட லாஸ் மேக்கிங் வந்து 30% கிட்ட வரதுக்கு வாய்ப்பு. சோ இந்த 8 பாயிண்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா இது நியூவா வாங்குறதுக்கும் ஓல்டா வாங்குறதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். இந்த வேறுபாடுகளை வந்து நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த வேறுபாடுகளை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாதான் எது நமக்கு தேவையானதுன்றத உங்களால வந்து புரிஞ்சு அதுக்கேத்த மாதிரி நீங்க பொருட்களை வாங்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இப்போ ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியை பார்த்தீங்க, இப்ப நீங்க ஒரு சவுத் இந்தியன் ரெஸ்டாரண்ட்டோ இல்ல ஒரு இட்டாலியன் ரெஸ்டாரண்ட்டோ இல்லைன்னா நீங்க வந்து ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் ஷாப்போ அப்படி இல்லைன்னா நீங்க ஒரு ஃபுட் கார்ட்டோ நீங்க எந்த மாதிரியான ஃபுட் மாடல்ஸை நீங்க யூஸ் பண்ணாலுமே அதுக்கு தேவையான எக்யூப்மெண்ட் மெஷினரிஸை எந்த மாதிரி வாங்கலான்றது ப்ரொஃபஷனலை வச்சு நீங்க செக் பண்ணி வாங்குறது ரொம்ப நல்லது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்களா போய் வாங்கும்போது அதற்கான விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால ஒரு ப்ரொஃபஷனலை கைடா வச்சுக்கிட்டு நீங்க இந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வாங்குறது ரொம்ப சிறந்ததா இருக்கும். இப்போ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எந்த மாதிரி பொருட்கள்லாம் வந்து நீங்க புதுசு வாங்கணும், எந்த மாதிரி பொருட்கள்லாம் வந்து நீங்க யூஸ்டு வாங்கலாம் அப்படின்றது. இப்போ உங்ககிட்ட பட்ஜெட் டைட்டா இருக்கு அப்படின்ற பட்சத்துல நீங்க ஒரு சில பொருட்களை வந்து நீங்க வந்து யூஸ்டு மார்க்கெட்ல நீங்க வாங்குறது சிறந்ததுதான். எந்த மாதிரி பொருட்கள்னா பாத்தீங்கன்னா இந்த ஸ்டீல் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். 304 அதாவது 2 விதமான ஸ்டீல் மெட்டீரியல்லாம் விற்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டீல் டேபிள், சிங்க் டேபிள், இந்த மாதிரி கட்டிங்கு தேவையான கட்டிங் டேபிள்ஸ், இந்த மாதிரி ஸ்டீல் ஐட்டங்கள் எல்லாமே வந்து நீங்க யூஸ்டு மார்க்கெட்ல தாராளமா எடுக்கலாம். அந்த மாதிரி ஸ்டீல் ஐட்டங்களை எடுத்து ஒரு 500 இல்ல 1000 ருபீஸ் கொடுத்தீங்கன்னா அதை டஃப் பண்ணி புதுசாகவே ஆக்கி கொடுத்துருவாங்க. ஆனா அந்த மெட்டீரியல் வந்து 304 கண்டென்டா இருக்கணும். அதாவது ஃபுட் கிரேட் மெட்டீரியல் யூஸ் பண்ணின ஃபுட் கிரேட் மெட்டீரியல் யூஸ் பண்ண ஸ்டீல் மெட்டீரியலா இருக்கணும். 302 வரும். நீங்க அந்த மெட்டீரியல் வாங்கி டஃப் பண்ணீங்கன்னா அது அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு வராது. ஸோ அதனால பர்பஸ்க்கு ஏத்த மாதிரி நீங்க இப்ப வந்து 304 எல்லாம் வாங்கினீங்கன்னா சிங்க் டேபிளுக்கு நல்லா இருக்கும். இதே வந்து பாத்தீங்கன்னா நீங்க சும்மா கட்டேபிள் தான் யூஸ் பண்ண போறீங்க, அந்த இடத்துல தண்ணி படுறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னா நீங்க 30 மெட்டீரியல் யூஸ்டில் கூட நீங்க வாங்கிக்கலாம். அதே மாதிரி எந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்து நீங்க வாங்கக்கூடாது அப்படின்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அந்த பொருட்கள்லாம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரையரு, அதே மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் மெட்டீரியல்னா பில்லிங் மிஷினு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க வந்து புதுசா வாங்குறது நல்லது. ஏன்னா இது நீங்க என்னதான் யூஸ்டில் நீங்க வாங்கினீங்கனாலும் உங்களுக்கு செலவுகள்னு வைக்கும் போது ரொம்ப அதிகமா விற்கும். இப்போ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல கிட்டத்தட்ட ஒரு 50-60 அவுட்லெட்னால நான் பார்த்த என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றது, இந்த மாதிரி ஸ்டீல் மெட்டீரியல்லாம் வாங்கி பண்ணும்போது எங்களுக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் இது வரைக்கும் வந்ததில்லை. அதே மாதிரி நீங்க வந்து இந்த மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல்ஸ் ஐட்டம்லாம் நீங்க ஓல்டு நீங்க வாங்கும்போது கண்டிப்பா நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருக்கோம். அவுட்லெட் ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க மைண்ட்ல வச்சு, ஸோ இந்த ஸ்டீல் மெட்டீரியல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியா வரும், ஸோ இந்த மெட்டீரியல்லாம் நீங்க கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணலாம், தப்பு இல்லை. ஆனா எல்லாத்தையுமே நீங்க செகண்ட்ஸ்ல வாங்கி போட்டு நீங்க ரன் பண்ணணும்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு. அதே மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் கைடு வச்சு நீங்க பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு 6 மந்த்ல ஒரு அவுட்லெட் க்ளோஸ் பண்றாங்க, அதோட எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு, நியர்பைல இருக்கு, என்னோட தெரிஞ்சவங்க இந்த மாதிரி க்ளோஸ் பண்றாங்க, எக்யூப்மெண்ட் நல்லா இருக்கு அப்படின்ற விஷயங்களா இருந்தா கூட ஒரு நல்ல ஒரு ப்ரொஃபஷனலை வச்சு செக் பண்ணிட்டு நீங்க அந்த ப்ராடக்டை வாங்கி நீங்க உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், அது தப்பு இல்லை. இல்ல ஆல்ரெடி நீங்க ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்கீங்க, இந்த இண்டஸ்ட்ரியில கிட்டத்தட்ட பல வருஷங்களா இருக்கீங்க அப்படின்னா நீங்க இந்த பொருட்களை வாங்கி நீங்க யூஸ் பண்ணலாம். இப்ப ப்ரொஃபஷனல் வந்து செக் பண்ணி அது சர்டிஃபை பண்ணதுக்கு அப்புறமா நீங்க அந்த பொருட்களை வாங்குறது ரொம்ப சிறந்ததா இருக்கும். இந்த மாதிரி எடுக்கும் போது பாத்தீங்கன்னா உங்களோட சக்சஸ் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும், உங்களுக்கு பட்ஜெட்டும் உங்களுக்கு கையில நிற்கும், அதே சமயத்து ஒரு டீசென்டான செல்ஃப் லைஃபும் இந்த பொருட்கள் வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இது மூலியமா உங்களுக்கு ஒரு கணிசமான தொகை ஆரம்பத்திலேயே உங்களுக்கு மிச்சப்படுத்த முடியும். இதை நீங்க வேற எதனா மார்க்கெட்டிங் விஷயத்துக்கோ இல்ல பிராண்டிங் விஷயத்துக்கோ நீங்க பயன்படுத்திக்கலாம். இப்ப சொன்ன விடயங்கள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போன்ற ஃபுட் மற்றும் பிசினஸ் ஆண்ட காணொலியை தொடர்ந்து இருந்தீங்க. நன்றி, வணக்கம்.